சமையலின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இந்த மாங்காய் பச்சடியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் பச்சடி செய்கிறதுக்காக ஒரே ஒரு குண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். அதை தோல் செய்விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஹீட்டான உடனே 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செக்லாட்ன நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 2 பிஞ்ச் அளவு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 கொத்தளவு கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தோல் சேவி கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாதாரண மிளகாய்த்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளும் எடுத்திருக்கேன் கலருக்காக. நீங்கள் அது இல்லை அப்படின்னா சாதாரண மிளகாத்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா 2-3 பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். இப்போது இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். மாங்காய் வந்து நல்லா குழைவாக வேகணும். அப்பப்போ மூடியை திறந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். மாங்காய் வந்து நம்ம தோல் சீவிட்டதுனால வேகிறதுக்கு வந்து ரொம்பலாம் டைம் எடுக்காது, 1-10 நிமிஷம்தான் டைம் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் கொஞ்சம் வத்திருச்சு, நல்லா மாங்காயும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி அதில் புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளை ஃபைனலாக அதில் கொஞ்சம் ஸ்வீட் சேர்க்கும்போது தான் அந்த மாங்காய் பச்சடிக்கு ஃபுல் டேஸ்டே வரும். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து நம்ம லோவில் வச்சுக்கணும். அப்படியே 2-3 நிமிஷம் அப்படியே விட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக நம்மளோட மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.